செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவியேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து 10 காலம் ஆட்சியிலிருந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல். அதை இன்றைக்கி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டலே அமர் இருக்கிறது. ஆனால் யாரும் கைத்தட்டாதீங்கன்னா அது பிரஸ் மீட் அண்ணா, யாரும் கைத்தட்டாதீங்க. இது குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு, 142 கோடி மக்களுக்கு, 98 கோடி வாக்காளர்களுக்கு, இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். முழுவதுமாக இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நமக்கென்று ஒரு இலக்கை வைத்து வேலை செய்தோம். இந்த இலக்கு அடைய வேண்டும், அது மூன்றாவது முறை கடினமாக இருந்தாலும் கூட அந்த இலக்கை அடைந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து வேலை செய்தோம். ஒரு ஒரு மாநிலத்திற்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இலக்கு, நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கு பூர்த்தியாக அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். சில மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கல. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக பெற்று ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. நேற்று நம்முடைய பிரதம மந்திரி திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன். நீங்கள் 10 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா நான் 18 மணி நேரம் வேலை செய்ய போகிறேன். அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் சொல்லியிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம், அடுத்த 100 நாட்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி இலக்கு எல்லாம் கூட இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் பூர்த்தி செய்வோம். இந்தியாவில் குறிப்பாக வறுமை என்பது கடந்த கால பேச்சாக மட்டும் இருக்கும், அதற்காக நாங்கள் உழைப்போம் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது, இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு. அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள், மிக கடுமையாக போராடினோம். ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்கிருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்னும் கடினமாக உழைப்போம். ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம். அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். மக்கள் எப்பொழுதும் யோசித்து தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அது எம்பிக்களாக மாற்ற முடியவில்லை, அதை மாற்றுவோம். அதனால் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 39 தமிழகத்தில் புதுச்சேரி 1, 40 நம்முடைய இந்தி கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு மத்திய அரசு, அடுத்த 5 ஆண்டுகாலம் மோடி அவர்களுடைய அரசு அவர்களோடு இணைந்து தமிழகத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் முழு ஒத்துழைப்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுப்போம். காரணம், மோடி ஐயா அவருடைய நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் மற்றும் ஒரு முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், 2வது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக, அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறனால
என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ, எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு, அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள், இன்னும் கடுமையாக உழைப்பார். சில இடத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதிகமாக உழைப்போம். இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு தாமரை 23 தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது. இதுவரை எத்தனையோ இடத்துல வாங்காத வாக்குகளை முதல் முதலாக வாங்கியிருக்கின்றோம். ஆனாலும் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையாக உழைப்போம். வருகின்ற காலத்தில் எங்கள் உழைப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நிச்சயமாக அது நடக்கும். வருகின்ற காலம் இன்னும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். செங்கல்லிருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.